ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. பல பேர் கேட்ட ஒரு வீடியோங்க, தமிழக முதல்வரோட ஒரு முன்னோடி திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இப்போ 38 மாவட்டத்திலிருந்து 1000 பேரை எடுக்க போகிறாங்க. அதுவும் மாதம் மாதம் 7500 ரூபாய் உதவித்தொகையோடு. எதுக்காக எடுக்கிறாங்க, யாரெல்லாம் தகுதி அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்குனாவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு போங்க. தமிழகத்தில் ரொம்பவே ஃபெமிலியரான திட்டம் நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த திட்டம் பல இளைஞர்களுக்கு உதவியாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டமும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, யூத் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு, மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் நம்ம தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் போகணும், அந்த அரசு தேர்வையும் கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு புது இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. கடந்த சில வருடங்களாக இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், தமிழக இளைஞர்கள் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுக்காக அந்த மத்திய அரசு வேலைவாய்ப்பில் நிறைய பேர் வரணும், நிறைய தமிழக இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் தங்க இடம், உணவு, மாதம் மாதம் ஸ்டைஃபண்டு கொடுத்து. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கானது வந்திருக்கு. ஓகே, தமிழக அரசோட பட்ஜெட் ஸ்பீச் 2023-2024 வந்து சொல்லியிருந்தாங்க இதை பற்றி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 1000 சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ், அதாவது யூபிஎஸ்சி தேர்வுக்கு ப்ரிப்பேர் செய்யக்கூடிய இல்லை ப்ரிப்பேர் பண்ண ஓகே அதுக்கு தயாராகக்கூடிய 1000 பேரை வந்து இவங்க எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு 10 மாதம் கிட்டத்தட்ட 7500 ரூபாய் பர் மந்த் வந்து ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். இப்போ யூபிஎஸ்சிக்கு 2 எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ மெயினாக இவங்க டார்கெட் பண்ணுறது ப்ரிலிமினரி எக்ஸாம். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் போவாங்கள அவங்களுக்குமே இவங்க வந்து கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு 1000 பேர் தேவை. தமிழகம் முழுவதும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க, எப்படி அதில் 1000 பேர் எடுக்கிறது? ஸோ அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னா, நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து செப்டம்பர் 15 நடக்க போகுது. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும்? தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்துலேயுமே இந்த எக்ஸாம் வந்து இருக்குங்க. ஓகே, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இப்போ அடுத்து எப்போ வரப்போகுது அப்படின்னா, அடுத்த வருஷம் 5ஆம் மாதம் வரப்போகுது. அதுக்காக நம்ம இப்போவே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்ரேஷனில் இறங்க போகிறோம். அந்த எக்ஸாம் வர வரையும் உங்களுக்கு வந்து இவங்க ரெசிடென்ஷியல் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெசிடென்ஷியல் கோச்சிங்க்கு உங்களுக்கு தங்க இடம், உணவு, ப்ளஸ் மாதம் மாதம் 7500 ரூபாய் ஸ்டைஃபண்டும் கொடுத்துட்றாங்க. இந்த கோச்சிங் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஆரியபுரம், சென்னை, அதாவது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருக்குது ஆரியபுரம் சென்னையில். ஓகேவா, ஸோ அங்கே நடக்குது, அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் அண்டு மதுரையில் இருக்குது, அங்கே கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு சென்னை வேணுமா, மதுரை வேணுமா, கோயம்புத்தூர் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் சென்டரை மாற்றிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன மினிமம் எலிஜிபிலிட்டி, எனி டிகிரி, அதான் இவங்க கேட்குறாங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு திட்டத்துக்காக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் டைம், கரெக்டாக ஒரு 15 நாள் தான் டைம். அதுக்குள்ளேயும் நீங்கள் ஓகே நான் இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், சின்சியராக இறங்கி அடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த லிங்க்கில் போயிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்துடலாம். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. மொத்தமாக 100 கொஷின் கேட்க போகிறாங்க. ஒரு ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்குங்க, மொத்தமாக 200 மார்க். நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு. ஒரு கொஷின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், ஏன்னா யூபிஎஸ்சி இங்கிலீஷ் தானே, அதனால் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும்.
நூறு கொஸ்டின் சொல்லிட்டேன், அதில் 90 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரப்போகுதுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன படிக்கணும், சிலபஸ் இங்கே இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து மீதி உள்ள 10 வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரிசி அதாவது இந்த நம்பர்ஸ் அது ரிலேட்டடாக, அப்புறம் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த சாட்டு கிராஃப்ஸ் இது தொடர்பாக கேள்விகள் இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின், இதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு இதில் அட்மிஷன் கிடைக்க போகுது. மொத்தமாக 1000 பேர், என்னதான் 1000 பேர் எடுத்தாலும் தமிழக அரசு ரிசர்வேஷன் படி தானே எடுக்கணும். அந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜையும் கொடுத்துட்டாங்க, 1000 எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையுமே கீழே வந்து அவங்க ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு 3 சென்டரில் நடக்குதுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் கோச்சிங்கும் இருக்குது, மீதி உள்ள சென்டர்ஸில் கிடையாது, சென்னையில் மட்டும் பார்ட் டைம் கோச்சிங்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னை சென்டர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் 3000 டெபாசிட் காஷன் டெபாசிட்டாக நீங்கள் கட்டணும், அதையுமே உங்களுக்கு ரீஃபண்டு பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் கிளாஸஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 10 சாயந்தரம் 5 வரையும் எப்படி ஒரு காலேஜில் தங்கி படிப்போமோ அது மாதிரி உங்களுக்கு சொல்லித்தருவாங்க, தங்க இடம் கொடுத்துருவாங்க, மதிய சாப்பாடு காலை சாப்பிட எல்லாம் அந்த உணவு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சென்னையில் மட்டும் பார்ட் டைம் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது யாருக்கு அப்படின்னா இன்கேஸ் வேலைக்கு போயிட்டுருக்கவங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்ட் டைம் கிளாஸஸும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ கிளாஸ் டைமிங் அப்படின்னா திங்கள் முதல் வெள்ளி வரை பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6-8 வரையும், சனி ஞாயிறில் காலையில் 10:30 5:30 வரையும் வர மாதிரி இருக்கும். சென்னையில் மட்டும்தான் இந்த பார்ட் டைம் இது வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா குரீஸ்க்காக நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயுமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளை தமிழக இளைஞர்களும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டம். ஸோ இதுக்கு அவங்க தரமான கோச்சிங், அதுவும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட இணைஞ்சு அவங்க மூலமாக உங்களுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணி நிறைய பேர் ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணும், நிறைய பேர் மெயின்ஸில் கிளியர் பண்ணி உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவாக ஒரு அருமையான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்ளை லிங்க் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கையுமே தனியாக நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த நான் முதல்வன் போர்ட்டலுக்குள்ளே வரும், டேரெக்டாக உள்ளே போயிட்டு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து உள்ளே போங்க. ஜஸ்ட் ஓடிபியை கொடுத்து உள்ளே போனோன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், இதை உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். இதில் ஸ்காலர்ஷிப்போட அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எந்த சென்டரில் சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க, அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் இந்த இதில் நீங்கள் வந்து அட்மிஷன் வேணும் அப்படின்னா 38 மாவட்டத்தில் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த எக்ஸாம் எங்கே எழுதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கிற இடத்துல ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் வேணுமா, இல்லை மதுரையில் இருக்கிற இடத்துல ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் வேணுமா, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிற இடத்துல ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் வேணுமா, சென்னையில் மட்டும் பார்ட் டைம் ஒரு 100 பேர் எடுக்கிறாங்கன்னு அது வேணுமா, இதில் எது வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக துல்லியமாக நீங்கள் வந்து கொடுத்துடணும். இதை அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, 12th, 10th, டிகிரி டீட்டெயில்ஸு, பிஜி இருக்குது அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸு, அப்படி இல்லைன்னா அது கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்ல பிஜியை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா, எத்தனை முறை அட்டன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி தகவல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மாதம் 7500 நீங்கள் பெறுறதுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கேட்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி தகவல் எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு சூப்பரான திட்டங்க, ரொம்ப நல்ல விஷயங்களை இந்த நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழக முதல்வர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருமே பார்க்கட்டும், நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.